வணக்க மக்கள்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஐ ஹவ் காட்டன் ஸ்ட்ராங்கர் பென் ஐ இம்ப்ரூவ் மை ஃபார்மிங் ஸ்கில் சேஃபி சார் ஒன்றை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிற வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மார்க்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டைட்டிலில் படிக்கிறதுக்கே மூச்சு வாங்குது. சீரீஸோட ஹீரோ பேர் வெயின். தலைமை ஒரு விவசாயி. விவசாயி தான் உயிர் மூச்சுன்னு வாழ்ந்துட்டு இருக்கவன். சிம்பிளாக சொல்லணும்னா சீமானோட தம்பின்னு சொல்லலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அவனோட குதிரை வண்டியில் பேக் பண்ணிட்டு இருக்கான் பக்கத்து ஊருக்கு போய் விற்கிறதுக்காக. அவனோட பவர் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்க்குறான். ஃபார்மிங் ஸ்கில் லெவல் 10 ரீச் பண்ணிடுச்சு. அடுத்து அவனோட ஃப்ரெண்டு டெஸ்ட்டாக பாராட்டுறான். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம மீன் பிடிக்க போகிறோம், நிறைய மீன் நீ ரொம்பவே அசால்ட்டாக பிடிச்ச, உன்னோட ஃபிஷிங் ஸ்கில்ஸும் லெவல் 10 வந்துடுச்சு, இப்போ ஃபார்மிங் ஸ்கில்லும் லெவல் 10 வந்துடுச்சு, நீ ரொம்பவே வேகமாக வளர்ந்துட்டுருக்க. அடுத்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னென்னு செக் பண்ணி பார்த்தா லெவல் 10 ரீச் ஆனதுனால அவனோட அட்டாக் பவர் இப்போ 75,000 இருக்குது. இப்படிப்பட்ட சக்தி இது வரைக்கும் யார்கிட்டையும் இருந்ததே இல்லை. நெக்ஸ்ட் அவனோட வெஜிடபிள்ஸை விற்கிறதுக்காக குதிரை வண்டியில் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறான். காட்டுக்குள்ளே சில சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஒரு பெரிய டிராகன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டிராகன் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது, அவங்களால சுத்தமாக சமாளிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் வெயின் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு எடுக்கிறான். கொஞ்சம் நேரம் டிராகனை திசை திருப்போன்னு கையில் இருக்க கேரட்டை தூக்கி அடிக்கிறான். டிராகன் ரெண்டு துண்டை பொழந்து வெடிக்குது. சும்மா ஒரு கேரட்டை தூக்கி போட்டதுக்கே பெரிய டிராகன் காலி. பைபிளில் அம்மா ஸ்ட்ராங்காக இருக்கிறான். இதை பார்த்ததும் அவனுக்கே லைட்டாக ஷாக்கு. ஆனாலும் வெஜிடபிள்ஸை விற்கிறதுக்காக பயணத்தை கண்டினியூ பண்ணுறான். நெக்ஸ்ட் சோல்ஜர்ஸ் எல்லாரும் வந்து செக் பண்ணுறாங்க. வண்டி தடையத்தை பார்த்து அதுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் கேபிட்டலோட கேட்டில் சோல்ஜர்ஸ் எல்லாரும் நின்றுட்டு உள்ளே வர வண்டியை செக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரமாக பார்த்து ஒரு பயபுல ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிட்டு இருக்கான். சோல்ஜர்ஸால் அவனை சமாளிக்க முடியல, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான். ஆனால் நம்ம வெயின் என்ட்ரி கொடுத்து பொண்ணை அசால்ட்டாக காப்பாற்றிடுறான். அடுத்து அந்த திருடனை பிடிச்சி அசால்ட்டாக கவுத்து போட்டு அவனோட கதையை முடிச்சிடறான். சோல்ஜர்ஸ் வந்து அந்த திருடனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. காப்பாற்றப்பட்ட பொண்ணு வெயினுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான். ஆனாலும் அவன் மதிக்காமல் என்னோட வெஜிடபிள்ஸை நான் உடனடியாக விற்றாகணும்னு ஊருக்குள்ளே போயிடுறான். நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் அவனோட வெஜிடபிள்ஸ்னா விற்றுட்டு ஊரை விட்டு வெளில போகலான்னு பார்க்க போது கார்ட்ஸ் அவனை விடமாட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அவன் காப்பாற்றின பொண்ணு அங்கே நின்றுட்டுருக்கா. அவள் தான் இந்த நாட்டோட பிரின்சஸ். பேரு ஃபேல். நீ ரொம்பவே நல்லா சண்டை போட்ட, பேசாமல் இந்த நாட்டில் என்னோட செக்யூரிட்டி கார்டாக மாறிடுன்னு கேட்குறா. ஆனாலும் நம்ம வெயின் அதுக்கு ஒத்துக்க மாட்டேறான். விவசாயம் தான் எனக்கு எல்லாமே, கடைசி வரைக்கும் நான் விவசாயியாக தான் இருக்க விரும்புகிறேன். ஸோ உங்களோட செக்யூரிட்டி கார்டாக என்னால் இருக்க முடியாது. ஆனாலும் ஃபேல் விடுற மாதிரி தெரியல. நாட்டுக்குள்ளேயே 33,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ஒரு நிலத்தை நான் உனக்கு தரேன், அங்கே உன்னோட விவசாயத்தை நீ கண்டினியூ பண்ணலாம், பார்ட் டைமாக எனக்கு செக்யூரிட்டி கார்டாகவும் இருக்கலாம். எதுக்காக இந்த வேலையை நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்கன்னு வெயின் கேட்க ஃபேல் சொல்கிறான். நீ சண்டை போட்டு பிடிச்சால் ரொம்பவே ஸ்ட்ராங், அவனோட பாயிண்ட்டு 500. ஆனால் நீ அவனை ரொம்பவே அசால்ட்டாக சமாளிச்சிட்ட. ஸோ நீ கூட இருக்கிறது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாதாரணமான ஹியூமனோட பவர் லெவல் 50, அட்வென்ச்சரோட பவர் 130, ராயல் சோல்ஜர்ஸோட பவர் 600, லெஜெண்டரி ஹீரோட பவர் 1000. உன்னோட பவர் என்னன்னு கேட்குறேன். ஆனால் வெயின் காட்ட மாட்டான். காரணம், அவனோட பவர் லெவல் 65,000. பின்ன சும்மாவா, நம்ம ஆள் ஒரு உண்மையான விவசாயி. நெக்ஸ்ட் டிராகன் கூட சண்டை போட்டவங்க வராங்க. திடீர்னு யாரோ வந்து அந்த டிராகனை தோக்கடிச்சிட்டாங்க. ஒரு வண்டி தடையை மட்டும்தான் இருந்துச்சு, ஆளு திடீர்னு காணாமல் போயிட்டான். இவங்க பேசிக்கிட்டே இருக்க கேப்பில் இதுதான் சான்ஸ்னு வெயின் அவனோட வண்டி எடுத்துகிட்டு அவனோட விவசாய நிலத்துக்கே போயிட்டான். உடனே ஃபேலுக்கு தெரிஞ்சிருச்சு, டெஃபினட்டாக அந்த டிராகனை தோக்கடிச்சது வெயின் தான். நெக்ஸ்ட் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி ராஜா கிட்டே பேசுகிறாங்க. நிறைய மான்ஸ்டர் நம்ம ஊரை நோக்கி வந்துட்டுருக்கு, திருப்பி ஹில் ஜோன் நடக்க போகுது. இதை கேட்டதோ ராஜாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. நிறைய டீமன்ஸ் இவங்க ஊரை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி டீமன் கிங்கோட தலைமையில் ஹில் ஜோன் நடந்துச்சு. அப்போ இருந்த ஹீரோ டீமன் கிங் கூட சண்டை போட்டு அவனை தோக்கடிச்சு ஊர் மக்களை காப்பாற்றினாரு. இதுக்கப்புறமும் இந்த மாதிரி போர் நடக்கக்கூடாதுன்னு டீமன்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் ரெண்டு பேருமே ஒரு கான்ட்ராக்ட் ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் டீமன் அந்த கான்ட்ராக்டை உடைச்சிட்டு வார்க்காக இப்போ இவங்களை நோக்கி வந்துட்டுருக்கு. கமாண்டர் சொல்கிறான், டீமன் நம்மளை ரொம்ப நல்லா ஏமாத்திருக்குங்க, போன தடவை சண்டை போட்ட ஹீரோ செத்துட்டாரு, அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தான் கரெக்டான சான்ஸை பார்த்து இப்போ நம்மளை பொடுத்தலை வந்துட்டு இருக்குங்க. பிரின்சஸை கடத்த பார்த்ததும் அந்த டீமன்ஸோட வேலை தான். காட்டுக்குள்ளே வந்த டிராகனும் அந்த டீமன்ஸோட வேலை தான். ஸோ உடனடியாக நம்ம போருக்காக தயாராகணும், நீங்கள் எங்கள் கூட வாங்க, உங்களை ஒரு சேஃப்டியான இடத்துக்கு நான் கொண்டு போகிறேன்னு கமாண்டர் சொல்கிறான். பட் ராஜா மறுக்கிறாரு, என் மக்கள் கூட இங்கே இருந்தே தான் நானும் சண்டை போடுவேன், இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் டீமன்ஸை நம்பினேன். அடுத்து எல்லாரும் சேர்ந்து ராஜா கிட்டே பேசி அவரோட மனசை மாற்றுறாங்க. நீங்கள் உடனடியாக இங்கேருந்து போயாகணும், நீங்கள் ரொம்பவே நல்ல ராஜா, டீமன்ஸ் மேலே கூட கருணை காட்டினீங்க, உங்களை மாதிரி ஒருத்த ஒரு உயிரோடு இருந்தால் தான் இந்த நாட்டுக்கே நல்லதுன்னு. ராஜாவும் ஓகேன்னு ஒத்துக்கிட்டு கமாண்டர் கூட அவரோட பொண்ணு ஃபேலை கூட்டிகிட்டு போகிறாரு. நெக்ஸ்ட் வெயின் அவனோட வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க போது அவனோட ஃப்ரெண்டு டெஸ்ட்டாக சொல்கிறான், உடனடியாக நம்ம இந்த கிராமத்தை விட்டு போயாகணும், ஆல்ரெடி மக்கள் எல்லாருமே ஊரை விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க, நிறையா டீமன்ஸ் நம்ம கிராமத்தை நோக்கி வந்துட்டுருக்கு. இதை கேட்டதை வெயினுக்கு செம்ம ஷாக்கு. காரணம், அவனோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு, அதை பார்க்குறதுக்காக ஃபீல்டுக்கு போகிறான். ஆயிரக்கணக்கான மான்ஸ்டர் இவன் ஊரை தாண்டி போயிட்டுருக்கு. அப்பாடா, நம்மளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. ஓகே, மான்ஸ்டர் எங்கே தான் போகுதுன்னு பார்த்தா கேபிட்டலை நோக்கி போயிட்டுருக்கு. அங்கே தானே இவன் காய்கறிகளே போய் விற்கிறான்.
அந்த ஊரை மட்டும் டீமன் அழிச்சிட்டா பயபுலைக்கு காய்கறிகள் விற்கிறதுக்கு வேற இடமே கிடையாது. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம கையில ஒரு மம்முட்டி எடுத்து யோசிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் கமாண்டர் ராஜாவை கூட்டிட்டு ஒரு மலைக்கு வரான். இதுக்கப்புறம் எங்கடா போறது வழியே இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்க போது கமாண்டர் திரும்பி ராஜாவை மேஜிக்கால ஷூட் பண்றான். அடுத்து கூட இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாரையும் பொறுத்துடுறான். பைபிளை எதுக்காக இந்த மாதிரி பண்றான்னு பார்த்தா அவன் ஒரு உண்மையான ஹியூமனே கிடையாது, அவன் ஒரு டீமன். நடக்கிற விஷயம் எல்லாமே இவனோட பிளான் தான். இத்தனை டீமனை கூட்டிட்டு வந்தது, இன்னைக்கு பிரின்சஸ கடத்தை பார்த்தது, டிராகனை விட்டு காட்டு அட்டாக் பண்ணது, டீமன் கிங்கை தோக்கடிச்சதுக்காக பயபுள்ள பழி வாங்க பார்க்கறான். இவனோட பிளான் என்னன்னா மனுஷங்களோட உலகத்தை அழிக்கிறதுல ராஜாவை போட்டு தள்ளிட்டு அவரை மாதிரியே உருமாறிட்டு ரகசியமா மனுஷங்க உலகத்தையும் சேர்த்து ஆட்சி பண்றது. இது வரைக்கும் என்னோட பிளான் ஃபெயில் ஆனதே இல்லை, ஆனா உனக்கு கடத்த பார்த்ததும் டிராகன் அட்டாக்கும் ஊத்திக்கிச்சு. சரி முதல்ல நீ செத்து தொல்லடான அவனோட சக்தியை யூஸ் பண்ணி கிங்க அட்டாக் பண்ணலான்னு பாக்குறான். பதிலுக்கு அடிப்பட்ட ராஜா அவரோட சக்தியை யூஸ் பண்ணி நிறைய ஷீல்டை உருவாக்கி அவனோட அட்டாக்கை தடுத்து சமாளிச்சுட்டு இருக்காரு. சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஃபேலும் அவளோட சக்தியை யூஸ் பண்ணி நிறைய ஷீல்டை உருவாக்குறா. ஆனால் அந்த ஷீல்டு எல்லாத்தையுமே டீமன் அடித்து அவனோட சக்தியால் காலி பண்ணிடுறான். விளையாட்டு காட்டினதுலாம் போது ராஜாவோட கதையை முடிக்கலான்னு அவனோட பவரை யூஸ் பண்ண போது கரெக்டாக வெயின் என்ட்ரி கொடுக்குறான். கையில் இருக்க கடப்பாறையை யூஸ் பண்ணி தரையை பொழந்து எடுக்கிறான். யாரா நீ, எதுக்காக குறுக்க வரேன் டீமன் கேட்க, நான் ஒரு விவசாயிடான்னு வெயின் சொல்கிறான். நான் யூஸ் பண்ண டெக்னிக் தரைக்குள்ளே இருக்க மண்ணை மேலே கொண்டு வருது. பொதுவாகவே விவசாய நிலத்தில் ஒரே பயிரை திருப்பி திருப்பி வளைச்சோம்னா அந்த நியூட்ரிஷன் மண்ணில் குறைஞ்சிரும். ஸோ அடியில் இருக்க மண் எடுத்து நாங்கள் மேலே போடுவோம், அந்த டெக்னிக்கை தான் நான் யூஸ் பண்ணேன். இதை கேட்டதும் டீமன் கடுப்பாயிடுச்சு. யாரா நீன்னு கேட்டால் விவசாய பாடமாக எடுத்துகிட்டு இருக்கேன்னு கத்தி எடுத்துகிட்டு வந்து அவனை போட்டுத்தலை பார்க்குது. ஆனால் வெறும் கையிலே அதை அசால்ட்டாக பிடிக்கிறான். தடுத்தது மட்டும் இல்லாமல் அசால்ட்டாக டீமனை சுழட்டி மலையில் அடிக்கிறான். டீமனுக்கு செம்ம கடுப்பு, நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன் தான் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் என்னோட உண்மையான பவரை உன்னால் சமாளிக்க முடியாதுன்னு பக்கத்தில் இருக்க டீமனோட சக்தி எல்லாத்தையும் அதுக்குள்ளே எடுத்துக்கிட்டு உண்மையான ரூபத்துக்கு மாறுது. டீமனோட லெவல் 78 இருக்கு. ஆல்சோ அதோட உருவம் டோட்டலாக இருக்கு, எனர்ஜி எல்லாமே அந்த இடத்த பொழந்து கட்டிகிட்டு இருக்கு. ஸ்ட்ரைட்டாக வெயின் அட்டாக் பண்ணலான்னு பார்க்குது, ஆனால் அவன் ஒரே குத்துல அடித்து அதை காலி பண்ணுறான். பாயபுல ஒன் பஞ்ச் மேன் போல இருக்கு. இவனோட சக்தியை பார்த்துட்டு சுத்தி இருக்க எல்லா டீமனும் அலறிட்டு ஓடி போச்சுங்க. வந்த ஆபத்து எல்லாம் போயிடுச்சு. தனியால இருக்கிற ஒரு விவசாயி அடிச்சு எல்லா சாத்தானையும் பறக்க விட்டுட்டான். அடுத்த நாள் அரண்மனையில வெயினர் ராஜா மீட் பண்ணி பேசுறாரு. இந்த நாட்டை நீ காப்பாத்தினதுக்காக நான் உனக்கு பட்டம் பதவி காசு எல்லாம் தரேன், பட் வெயின் அது எதுவுமே வேணாம் சொல்லிடுறான். நான் ஒரு விவசாயி, சாகிற வரைக்கும் விவசாயம் மட்டும்தான் பண்ணுவேன். எவ்வளவுதான் ராஜா திரும்பி திரும்பி கேட்டு பார்த்தாலும் முடியவே முடியாதுன்னு வெயின் சொல்லிடுறான். நெக்ஸ்ட் ஃபேல் சொல்கிற, ஓகே நீ எங்களுக்காக வந்து வேலை செய்வானா, ஆனால் உனக்கு கொடுக்குறதா சொன்ன 33,000 இருக்க ஸ்கொயர் ஃபீட் நிலத்தை நாங்கள் உனக்கு கொடுக்குறோம், அதை பரிசாக வேணும் ஏற்றுக்கிறோம். நீ ஃபுல் டைமாக எங்களுக்காக வந்து ஒர்க் பண்ணாமல் இருந்தால் கூட கில்டில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிவிடு. காரணம் நிறைய சக்தி வாய்ந்த மான்ஸ்டர் உன்ன மனுஷங்க எல்லாருக்கும் பிரச்சனை கொடுத்துட்ருக்கு. அப்பப்போ உன்னோட ஃப்ரீ டைமில் வந்து நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் கூட போதும் அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போடுறதுக்காக. அதுக்கு வெயினும் ஓகேன்னு ஒத்துக்கிறான். நீங்கள் எனக்கு நிலம் கொடுக்குறீங்க, அதுக்கு பதிலாக நான் ஒரு பார்ட் டைம் அட்வென்ச்சராக மாறுறேன். நெக்ஸ்ட் பரிசா கிடைச்ச பெரிய நிலத்தை வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்ல, சுத்த வேஸ்ட் லேண்டா இருக்கு. இனிமே தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்கணுமான அவனுக்கு ஒரு வருத்தம். அதோட இந்த எபிசோடு முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், அடுத்த எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.